நோவை மாவட்ட பொறியியல் தொழிலாளர் சங்கத்தினுடைய பொறிச்சாளர் கூப்பிட்டேன். போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய கம்பெனித்திலே வந்து ஒரு நீண்ட காலமாக அந்த இயக்கத்தை முன்னெடுத்த அதற்கான ஒரு பொறிச்சந்த தலைவர். அவர்கள் வந்து பொறிச்சந்த தலைவராக மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த ஒரு வாசிப்பாளராக வந்து பத்திரிகைகள் மட்டுமல்ல இதழ்கள் நூல்களை வாசிப்பதில் மிக தீவிரமான ஈடுபாடு கொண்டவர். அதே போல் நம்ம கவிதைகள் அவ்வப்போது அவர் மனதில் கொண்டிருக்கிற எண்ணங்களை வந்து திடீரென்று அவருடைய கவிதைகள் வெளிவரும். அவர் வந்து அதுதான் வந்து கவிதை அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கள் சொல்லுவாங்க. திட்டமிட்டு உட்கார்ந்துட்டு கவிதை எதுவும் எழுத முடியாது. உணர்வுகள் தோண்டிக்கிட்ட பொழுது அதை வெளிப்படும். அப்படி அந்த முறையில் அவருடைய கவிதைகள் வந்து ஃபோன்லையும் வாட்ஸ்அப்லையும் அவருடைய வந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் தெரிவித்து இன்னைக்கு வந்து அவர் இப்படிப்பட்ட வாசகர் அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஃப்ரண்ட்லைன் படிக்கிறவங்க அப்படின்னு பத்திரிக்கை பார்த்தோம்னா ரொம்ப அவ்வளோ மூணு கணக்கு தான் நினைக்கிறேன். சந்திப்பாக வருவாங்கிறது அவங்க முடியும். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை சங்கா கட்டி அவர் படிக்கிறார். அது எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப பாரபட்சமில்ல. அதுலேயும் வந்து இன்றைக்கு இந்திய அரசியலில் வந்து சரியான ஒரு விஷயங்களையும் பார்க்கக்கூடிய முறை அந்த பத்திரிகை வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கணும். அரசியல் நிபந்தனைகள் இருந்தாலும் கூட அதற்கென்று ஒரு பாரம்பரியம். அதில் வந்து அவங்க இந்தியுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு பாரம்பரியம். அதில் என்றாம் போன்றவருடைய பத்திரிகை இருக்கலாம். ஆகவே அதை வந்து விடாமல் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்மையில் கூட சொன்னார் ஜெயமோகனுடைய கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்களில் வந்து ஜெயமோகனுடைய கட்டுரைகளை பற்றி தான் அவர் சொன்னார். அவர் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு படிப்பாளியாக இருக்கக்கூடிய கேஎம்எஸ் அவர்கள் இந்த அவருடைய கருப்படை வேண்டும். வாழ்க்கை காட்டிய கதைகள் கவிதை நூலின் வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கியம் அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் அங்கக்கூடிய ரமணி அவர்களுக்கும் இந்த அறிமுக உரையாற்றக்கூடிய அமைக்கக்கூடிய தோழர் கலக்கணி சுப்பிரமணிய அவர்களுக்கும் அதேபோல் இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை செய்கிற முறையில் அந்த ஊர் குறித்து அந்த உள்ளடக்கம் சாதாரண என்பது குறித்திருக்கும் இன்னும் மேல தலைப்பை பார்த்தீங்கன்னா
என்னுடைய தாந்திரிகமான ஒரு வாய்ப்பு. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை காட்டிய வழிகள் என்ற வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அதனுடைய சாரமாக குறிப்பாக அமைந்திருக்கிறது என்பதற்கு அந்த தலைப்பே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இந்த நூலனை பற்றி தமிழ்நாட்டினுடைய மூன்று முக்கியமான ஆதரவுகள் இலக்கிய கருத்தாக்கள் படைப்பாடுகள் மூன்று பேர் அந்த இந்த நூல் குறித்து தங்களுடைய கருத்தை முதலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் நம்முடைய அருமைத்தோழர் கவிஞர் கலியமுடியவர் ஏராளமான கருவிகள் அதில் என்னுடைய அவர்கள் அந்த கவிதைகள் எல்லாம் இப்போது ஆங்கிலத்திலே ஒருங்கிணைத்து அதை வெளியிடுகின்ற பொழுது அந்த கோணத்தை படித்தவர்கள் என்கிற ஆர்வம் நமக்கு ஏற்படும். அந்த அளவிற்கு அவருடைய அரும்புணி அறிய அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த கவிஞர் கரியமூர்த்தி அவர்கள் இந்த கவிதைகளை பற்றி சொல்லியிருப்பது பகடி பகடி போலவற்றும் அரசியல் கவிதைகள். பகடி என்பது ஒரு வந்து நையாண்டி அவர் வெக்காலம் நிகழ் இந்த அரசியல் போர்களை பற்றிய இந்த பகடி என்கிற மொழியில அமைந்திருக்கக்கூடிய அரசியல் கவிதைகள் இந்த மொழி பற்றி அடையாளம். அதே போல இந்த நூல் வாழ்த்துறை வழங்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரதி கிருஷ்ணமாறன் அவர் புத்தகம் என்றேனும் ஒரு நாள் வெல்லப்போகும் உண்மையின் வெற்றிக்கான சில விதைகளில் ஒன்றாகவே கருதத்தக்கது கருதப்பட வேண்டும் என்ற ஒரு முத்தாய்ப்பான கருத்தை நாம் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய நியாயங்கள் நம்முடைய கருத்துகள் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நாம் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி விதைக்கப்படுகின்ற விதைகளில் ஒன்றாக இந்த கவிதை என்று அவர் அதே போல தமிழ்நாடு கலையிலங்கப்படுத்துவதற்குரிய இந்த முன்னோடி அதற்குரிய சொற்களின் இந்துத்துவ அரசியல் விமர்சனம் விரிந்த மானுட நேயமும் ஜனநாயக அரப்பணியும் அவரது எழுத்துக்களில் ஒரு பண்பு. இந்துத்துவ அரசியல் விமர்சனம் என்பது மட்டுமல்ல மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது மானுட நேயம் மானுட பண்பு. மானுட நேயமற்ற மானுட பண்பற்ற எந்த ஒரு வாழ்க்கைக்கூறும் அதை சும்மா வாழ்க்கையாக இருக்க முடியாது. அந்த முறையில் இந்த கவிதையினுடைய சாரம் என்பது அதற்கு ஜனநாயகப்படும் போது மானுட நேயத்தோடு மனித நேயத்தோடு அமைந்திருப்பது என்கிற முறையில் மூன்று முக்கியமான ஆரம்பிகள் என்பதை பற்றி பொறுத்தவரையில் சுருக்கமாக அவரது கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கிறேன். பொதுவாக கவிதை என்பது அது ஒரு உணர்ச்சி பூர்வம் கட்டுரை எழுதுவது போல எழுதுவது என்பது கூட மனிதனுடைய உணர்வுகளில் வெளிப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதை பற்றி ஏராளமான கருத்துக்கள் கவிதை எப்படி இருக்க வேண்டும் அதை எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன சித்தாந்தத்தில் இருக்கின்றன. அதில் நான் ஒன்று ரெண்டு உதாரணங்களை சுட்டிக்காட்ட போட்டிருக்கேன். ஒன்று அலிசியா என் கிரியேட் சொல்லப்படுகிற ஒரு பெண்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா poetry is a most encapsulated in words set to the rhythm of the soul. And the rhythm of the soul தன்னுடைய ஆன்மாவினுடைய இயல்புக்கு தகுந்த முறையில் வார்த்தைகளால் கட்டமைக்கப்படுகிற ஒரு பேருணர்ச்சி கவிதைகள் அவர் அந்த புரிந்து கொள்கிறார். அதே போல தொடர்பும் அறிய தெரிந்திருக்கும் ஒரு வாய்ந்த ஆங்கில கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ் அவரும் அதே போன்ற ஒரு கவிதை தான். அவர் என்ன சொல்கிறார் என்றால் பொய்ட்ரி இஸ் தி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் இட் டேக்ஸ் இஸ் ஆரிஜன் ஃப்ரம் எமோஷன் ரீகலெக்டட் இன் டெம்பிள். அதாவது அவர் ஆழ்ந்த அமைதியில் நீர் உருவாக்கம் செய்யப்படுகிற உணர்ச்சிகளின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு தன்னியல்பாக வெளிப்படுத்தப்படுகிற வலிமையான உணர்வுகள் அவருடைய வெளிப்ப
தீர்மானம் கேள்விப்பட்டது. அதே போல நம்முடைய தமிழ்நாட்டுடைய மிக சிறந்த புதுமை பத்தினவர் அவர் இந்த கவிதை வகுத்து அவர் எழுதி கவிதை என்றால் என்ன சொல்வது உண்மையே இலக்கியத்தின் ரகசியம். இலக்கியத்தினுடைய ரகசியம் என்ன? அது உண்மையோடு இருக்கும், உண்மையை சார்ந்து உண்மையாக அது இருக்கிறார். கவிதை என்பது கலையின் அரசி, கலையின் அரசி. ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், கவிதை என்பது யாப்பிலக்கணம் பற்று அதன் விதிகளின்படி வார்த்தைகளை தொகுப்பது என்பது கவிதையாக இருக்க கவிதை பல அம்சங்களை உள்ளடக்கியிருக்கிறது. அதையால் தொகுப்பது கவிதையாக இருக்க முடியாது. என்பதானால் கவிதையின் முக்கியமான பாகம் அதன் ஜீவசக்தி, அது கவிஞனது உள்மனத்தின் உணர்ச்சி உத்வேகத்தை பொறுத்துதான். இது எல்லோருமே வெளிப்படுத்துவது அது அது உணர்ச்சி பூர்வமானது, ஆனால் அது உண்மை சத்தியம் வாழ்க்கை உள்ளடங்கிக் கொள்வதற்கு கருத்தை பார்த்தீங்கன்னா அது படைப்பாளிகள் உலகறிந்த படைப்பாளிகள் இருக்கார்கள். அந்த ஜீவசக்தி ஒரு உயிர் துடிப்பு இந்த நூலில் இருக்கிறதா பார்த்தால் பல கவிதைகளில் அது உள்ளடங்கி இருக்கிறது. குறித்து இங்கே விரிவாக பேச போல இருக்கின்றார்கள். நான் அதை ஒரு அடையாளமாக இரண்டு கவிதைகளை குறிப்பிட்டு காட்டுகிறேன். ஒன்று ஒரு வார நன்றி பெருக்கு, ஒரு வார நன்றி பெருக்கு பெரிய கவிதை. அதில் இலையும் களையும் இறையாக தந்து இதமாய் உடலை கடந்து தந்த எஜமானி பாட்டு, ஈரமானது ஆட்டின் கண்கள் எப்படி தெரியும் அதற்கு அடுத்த வாரம் பக்கை. வாசிக்கிற பொழுது யாரும் நம்மளை தூண்டணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மனமற்ற வாயற்ற ஒரு ஜீவன் தான், ஆனால் அது தன் உயிர் படிக்கப்படுகிற போது எப்படி துடிக்கும் என்பதை நீ வாசிக்கிற பொழுது நம்பிக்கை அது நம்முடைய மனதில் அது விளையாடும். அது ஒரு சின்னவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கடைசி வரையில் அடுத்த வாரம் பக்ரீத் தேர்ந்ததற்கு பதிலாக வேறொரு வார்த்தை கொஞ்சம் புதுமையான வார்த்தை போட்டுதான் குறிப்பான என்னுடைய அடுத்த வாரம் அசைவுடா இருக்கிறது என்ற மாதிரி கூட போட்டு தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. பக்ரீத் எதையோ அது எதையோ குறிப்பாக அது இன்னும் ஒரு வாரம் காலம் அந்த உயிர் வாழ்வதற்காக அவகாசம் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறதா அல்லது வளர்த்ததற்காக நன்றி சொல்லுகிறதா? எனவே அது உயிரோட்டமான கேள்வியாக. அதே போல இன்னொன்று, அந்த புதிய மொழி புதிய பழமொழி, கோழி விரித்து குஞ்சு முடமாவதில்லை இது பழசை. இப்போது குஞ்சுகள் விரித்து கோழிகள் முடமாகின்றன. எதிரே பாருங்கள் முதியோர் இல்லங்கள் உடைக்கின்றன தினம். நீங்கள் சொல்லுங்க, ரொம்ப அவருடைய சமுதாயத்துடைய அவலத்தை ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக படம்பிடிக்கக்கூடிய கவிதை. ஏற்கனவே ஒரு கவிதை, இதே இதே தொடர்பு ஒரு கவிதை படிச்சிருக்கேன். ஒரு தகப்பன் வந்து கவிதை என்ன சொல்ல முடியாது, அது பொருள். ஒரு தகப்பன் வந்து முதியோர் இடத்துல அவர் இருக்கார். அவர் என்னுடைய மகனுக்கு எழுதுறார் கடிதம். என்ன கடிதம் எழுதுறாருன்னா, நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், நீ மாதம் மாதம் பணம் அனுப்பிடுற, உன்னுடைய பணம் எனக்கு வந்து சேருது, எனக்கு எந்த விதமான குறை இல்லை என்று எழுதிட்டு கடைசியில் அவர் வந்து இந்த மாதிரி நான் கனிமைகளுக்கு இருக்கிறேன்னு அப்படிங்கிற பற்றி அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புதியோர் இடங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை புதியோர் இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்து முடிச்சாரு. இருக்கிறதா தெரியாது, ஆனால் ஏராளமான முதியோர் இருக்கு. இதே கோயம்புத்தூரில் ஏராளமான முதியோர் இடங்கள் செல்லும். இப்போ தொழில் வளர்ந்து, விஞ்ஞானம் வளர்ந்து, பொருளாதாரம் வளர்ந்து, உலகத்தினுடைய ஐந்தாவது எக்கானமி, மூணாவது எக்கானமி, மனிதன் வளரக்கூடிய
மனித உறவுகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் தன்னை யார் என்பதற்கு அடையாளப்படுத்துவதற்கு என்னுடைய கவிதைகளையும் சொல்லியிருக்கேன். ஒன்று, எங்கிருந்து தொடங்க எதை தொடங்க என்ற கவிதை அவருடைய குறிக்கோள், அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை குறித்த கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் அமைந்திருக்கிறது என்று கருதுகின்றேன். எங்கும் இருட்டு என்னை சுற்றி, என்ன எழுதுவதென்றே தெரியவில்லை, எங்கிருந்து தொடங்குவது எதுவும் தோன்றவில்லை. கோட்டாவுக்கு பழியான ஒரு போராளி துடிப்புடன் எழுதிய வரிகள் துளைத்தன நெஞ்சை. தோழா, உன் கண்களில் கட்டப்பட்ட கருப்பு துணியையும் கைகளில் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலியையும் பார்த்தேன். இப்போது எங்கிருந்து தொடங்குவது என்று புரிந்தது. இலக்கு இலகுவாக தெரிந்தது. எழுந்துவிட்டு நீ வருகிறாய் என்று கடைசியில் பிடிக்கிறார். ஆனால் அப்போது கவிதைக்கான ஒரு சாரம் என்ன, ஒரு நோக்கம் என்ன என்றால், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல், அதுதான் கவிஞனாக அவர் பரிணமித்திருப்பதற்கு அதான் அடிப்படை என்பது அந்த கவிதையில் வெளிப்படுகிறது. அதேபோல் இன்னொன்று, இருட்டையும் மிரட்டு. அதில் பார்த்தி சொன்னால், அச்சத்தில் நம்மையெல்லாம் உடைய வைக்கும் காரில் அரண்டு நிற்கிறது சிறு தூக்கி குச்சிகள். முற்றிலும் காரில் அதை நம்ம அச்சப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரில் கூட ஒரு சீக்குச்சியிலே வெளிப்படுகிற அந்த வெளிச்சத்தை பார்த்து அஞ்சுகிறது. ஆனால் அது ஒரு உருவமான கவிதையாக இருக்கும். சமுதாயத்திலே நிலவுகின்ற இந்த அநீதிகள் அல்லது அக்கிரமங்கள், அந்த ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் அதை போன்ற அந்த தீக்குச்சிகள் சமுதாய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அந்த இருளில் வாசிக்கின்ற பொழுது பாரதியுடைய கவிதை வரிகள் நிகழ்ந்து அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆண்கோடு காற்றடை மாற பொங்குடை வைத்தேன், பெருந்து கணிந்தது காடு தனது வீரத்தில் குஞ்சென்று கூப்பிட்டு கொண்டோ என்றவர்களால் அந்த வரிகள் அதை பார்த்தது எழுதியல்ல, ஆனால் அந்த வரிகளை இது இந்த வரிகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. எனவே ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக, சமூக அநீதிக்கு எதிராக ஒரு பணியாளராக, ஒரு தொழிற்சங்க ஊழியராக, தொழிற்சங்க போராளியாக இருந்து பெற்ற அந்த அனுபவங்களின் பின்னணியில் அவர் இந்த கவிதை மூலம் ஒரு சமூக, அதாவது சமூக அக்கறையோடு, சமூகம் விடிவு பெற வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை வாழ்த்தி உங்கள் தோழர்களுக்கு பேசுகின்றார்கள். என்னை கொடுக்கக்கூடிய அனுப்பி எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய கவிஞர் காம அவர்களும் கவிஞர் இப்போது தீர்ப்புமார் அவர்கள் அவர்களை பற்றி நான் குறிப்பிட்டாக வேண்டும். தோழர்கள் இங்கே இந்த கலை இலக்கிய புறமன்றம் இன்றைக்கு உயிர்பெற்று இன்றைக்கு கோயம்புத்தூரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் அது இன்றைக்கு ஒரு சக்தியாக வளர்ந்திருப்பதற்கு இங்கே கூடிய அருமை தோழர் தோழர் ரமணிய தோழர் ராதா தோழர் கேஎஸ் தோழர் தோழர் ராஜன் இதோடு கூட பல தோழர் தேவனோட குருபை நடராஜ் இவங்கெல்லாம் இன்றைக்கு இந்த அமைப்பு வந்து இன்றைக்கு ஒரு செயலூக்கமுள்ள ஒரு அமைப்பாக உருவாக்கியதாக இந்த காலமாக இருக்கிறது. தீபாவளி உருவாக்கி ஆனால் இடையில் கால இடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழ்ந்த உருவத்தில் இருந்திருக்கு. இந்த சோழல் வந்ததுக்கு முன்னால் தான் அது குறிப்பிட்டு வந்திருக்கு. அதில் இப்போ நம்மோடு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் காம் அவர்கள், அவர் கவிஞர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு நிஜமான கவிஞராக. ஏன்னா ஒரு கவிஞர் சொன்னால் வெறும் உணர்ச்சி கூட மட்டுமல்ல, அவர் ஒரு குழந்தை போல் எந்த விதமான கண்ணங்களோட மட்டும் ஒரு குழந்தையை போல் உண்மையில நம்ம குழந்தைக்காக கூட அவர் மீது கண்டிப்பாக பேசலாம். அப்படி குழந்தையை போல் நம்ம இடத்துல, ஆனால் ஒரு பெரிய ஆளுமையாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல பார்த்தீங்கன்னா அந்த கலியமூர்த்தியுடைய கவிதை அவராக விரும்பி கொண்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா ஏராளமான கவிதைகள் அந்த கவிதைகள் போல் இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒளிபெற்று அது போல் நூலாக விரும்புகிறார்கள். அதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பு என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது.
குமாரி என்பவர்கள் அவர்களாக கொண்ட மோடி இருக்கின்றார். இந்த அமைப்பில் இருந்து செயலாற்றுவது என்பது இதற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கூடிய நம்பிக்கையை நீதிமன்ற நாடகம் என்று சொல்லுகிற பொழுது அநேகமாக இந்த நாடகம் என்பது அது பார்த்தீங்கன்னா அது கவனிப்பானற்ற துறையாக போயிருக்கிறது. ஆனாலும் கூட அதை எப்படியாவது அதை பொழி கொடுத்து மீட்டெடுத்து எப்படியாவது அதற்கு அதுக்கு வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்ற முறையில் தொடர்ந்து அதற்கு ஆகியவர்கள் எப்படி செயலாற்றி எங்களுடைய தொழிற்சங்கத்தில் ஒரு வகுப்பு நடத்தும் போது கூட அவருடைய நாடகம் நடத்தப்பட்டது. ஆனால் புரோதர்ஸ் அன்னைக்கு அவர் எதிர்பார்த்த சோழர்கள் சரியாக வந்து சேரல. ஆனால் நான் கேள்விப்பட்ட சமீபத்தில் தமிழ் வழியுடைய அந்த நூற்றாண்டு விழா சூழல் நடத்தப்பட்ட போது தோழர் திலீப்குமார் அவர்கள் நடத்திய அந்த நாடகம் என்பது ரொம்ப ஜீவமுள்ள ஒரு நாடகமாக மிக அதிகமான நாடகமாக சொன்னார் என்பதை நான் போகிறேன். ஆக இப்படிப்பட்ட இந்த ஆளுமைகள் தோழர்கள் இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்கள் சுமந்திரக்கூடிய இந்த அவை என்பது இதுதான் நம்ம கோவை மாவட்டத்தினுடைய ஒரு இன்றைய ஒரு உத்வேகத்திற்கு நம்பிக்கோடு முன்னேறுவதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கின்ற முறையில் தமிழ்ல வந்து நான் அந்த ஆசிரிய போஸ்ட் பற்றி நிறைய பேர் கட்டுரைகள் அது ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு பயண நூல் என்றால் நம்ம மாதிரி அரசியல் இயக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசு அரசனுடைய கொள்கை என்ன அரசனுடைய அரசியல் என்ன அரசனுடைய பொருளாதாரம் என்று மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அதை தாண்டி அங்கே ஒரு நாடு அங்கே ஒரு மக்கள் அங்கே ஒரு கலாச்சாரம் அங்கே ஒரு பண்பாடு இருக்கிறது என்பதை இந்த பார்வை மறைத்துவிடும். இப்போ இது போன்ற ஒரு நூல்கள் வருகிற பொழுது அது நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை ஒரு புதிய பார்வையை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்குது. இந்த ஆஸ்திரேலியா போஸ்ட் என்று அது தலைப்படுத்திருக்கிறார். அந்த ஆஸ்திரேலியா போஸ்டை அவர் எழுதியிருப்பது அந்த ஆஸ்திரேலியா ட்ரஸ்ட் என்று நான் அதை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. எனவே இந்த சூழல் நல்ல சூழல் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு சூழல் வந்திருப்பது அவரை பேசுவது இன்னும் மேலும் முறையில் மூளை ஆசிரியர்களை வாழ்த்து தோழர்களை வாழ்த்து வாய்ப்பு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.